நிறமுடைத்தாய், நறுமணம் மிக்கதாய், அலகலகாயிருந்துள்ள திருக்குழற் கற்றையானது பின்னே அலையவும் இருபுறத்திலும் மகரகுண்டலங்கள் அசைந்து விளங்கவும் பிரயோகித்திலை இயல்பாக உடைய வெவ்விய வில்லையே துணையாக கொண்டு இந்த திருமணங்கொல்லையிலே ஸ்ரீராமரும் ஸ்ரீலக்ஷ்மணரும் இருவராய் வந்து என் எதிரே நின்றார்கள். எம்பெருமானின் திருக்கைகளும் திருப்பவளமும் திருக்கண்களும் திருவடிகளும் செந்தாமரை பூ போலும் அழகுடையன. அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த அவருடைய நிலைமையை கண்டு தேவர் என்ற பிரதிபத்தியாலே பயப்பட்டோமே என்று நாயகி சீதையை அனுபவித்துக் கொண்டு தனது தோழியிடம் கூறுகிறாள்.